ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாஸ்டர் டெக் தமிழ். நான் தான் உங்க மாரிராஜா. நம்ம சேனல்ல வந்து இப்ப பிளாகர் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல பிளாகர் எப்படி கிரியேட் பண்றது, டைட்டில் அண்ட் யூஆர்எல் எப்படி செட் பண்றது பார்த்துட்டு இருப்போம். அது இல்லாம நம்ம லாஸ்ட் 3 வீடியோஸா பிளாகர் தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது பிளாகருக்கு எப்படி HTML வந்து அப்ளை பண்றது, அப்புறம் வந்து HTML ப்ரோக்ராமிங் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக் டேர்ம்ஸ்ல பார்த்துட்டு இருப்போம். அந்த வீடியோ பாக்கலாம், அதுக்கான லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் மேல ஐக்கன்ல தரேன், அதாவது நீங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிளாகர்ல டொமைன் என்னது, சப்டொமைன் என்னது, அந்த சப்டொமைன் எப்படி நம்ம ஃப்ரீயா பை பண்றது, அது மட்டும் இல்லாம நம்ம பை பண்ண டொமைனை எப்படி நம்ம பிளாகருக்கு அப்ளை பண்றது பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ராஜெக்ட் நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஹோஸ்ட் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க, .com இல்ல .in சொல்லிட்டு சப்டொமைனை வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா நான் சொல்ற மெத்தட்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சப்டொமைன்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு மேல நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மேல ஆலோன் சொல்ற ஆப்ஷன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, டொமைன் என்னது, சப்டொமைன் என்னது தாங்க பார்க்க போறோம். ஓகே, இப்போ யூஆர்எல் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம யூஆர்எல் எடுத்துக்குவோம், இங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம யூஆர்எல் வந்து wiglogs1.blogspot.com சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. wiglogstamil1.blogspot.com நம்மளோட யூஆர்எல். இதே வந்து நம்ம ஆஸ்ட்ரோடெக் தமிழ்க்கு சொல்லிட்டு நான் வந்து பிளாக் ரன் பண்றேன், அந்த பிளாக் நீங்க விசிட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இது வந்து mastertechtamil.ge, நல்லா கவனிங்க. இந்த இதுல வந்து நமக்கு வந்து blogspot.com சொல்லிட்டு பிளாகரோட எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கு, blogspot.com சொல்லிட்டு பிளாகரோட எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து பிளாகரோட எக்ஸ்டென்ஷன் வரல, ஏன்னா இது நான் இது வந்து ஒரு பிளாகர் சைட் தான், ஆனா வந்து இதுக்கு வந்து சப்டமைன் நான் பை பண்ணியிருக்கேன். இங்க .ge இருக்கு பாத்தீங்களா, இதாங்க சப்டமைன். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து blogspot.com இருக்குங்களா, அதுதாங்க சப்டமைன். இப்போ வந்து நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா amazon.com, இப்ப பாருங்களேன் amazon.com, ஓகே amazon.com, அப்புறம் வந்து google.com, amazon.in சொல்லிட்டு நிறைய சைட்ஸ் இருக்கு. இந்த நிறைய சைட்ல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த .com அண்ட் .net.in சொல்லிட்டு நிறைய எக்ஸ்டென்ஷன் வரும், இதுதான் நம்ம சப்டொமைன் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நம்ம மெயின் டொமைன் சொல்லுவோம், ஓகேவா. இதுக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம மெயின் டொமைனும், இதுக்கு அடுத்து வர்றது வந்து நம்ம சப்டொமைன் சொல்லுவோம். இந்த சப்டொமைன் அந்த .com-ன்றது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு சப்டொமைன், இதை வந்து நிறைய பேர் வந்து பை பண்ணி தான் வாங்க முடியும். ஆனா இந்த ஜிஎன் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய சப்டொமைன். அதாவது இதுல என்னென்ன கிடைக்கும்னா, GA, TK, ML சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு தியூ சப்டொமைன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கும். அந்த ஃபியூட் சப்டொமைன்ஸ் வந்து எந்த சோர்ஸ்ல போய் நம்ம வாங்கலாம், அது எப்படி ஆட் பண்றது தாங்க பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து இந்த மெயின் டொமைன் என்னது, சப்டொமைன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாலேஜ் வந்திருக்கும்னு நான் நம்புறேன்.